பாஸ் பாப்பீங்களா? ஆ பாப்பேன் சார். நேத்து பார்த்ததுல வந்து எபிசோட்ல வந்து என்ன நம்மள எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, தென் வந்து ரெண்டு நாள் நடந்த சண்டைகள்ல வந்து ரிசல்ட் சொல்லியாச்சு. நேத்து இந்த பாவா சலதரை வந்து வெளியே போயிருக்காரு, நிறைய சண்டைகள் இருந்துச்சு. நேத்து பார்த்த எபிசோட்ல அவங்களோட கருத்து ஆக்சுவலி பாவா வந்து வெளியே போவார்னு நினைக்கல. அவர் வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு தான் அவர் வெளியே போனார். பட் அது வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. போவாருன்ட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை. பட் அவர் போனது வந்து சர்ப்ரைசிங் தான். அவர் வந்து இதுக்கப்புறம் இதில் வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு அவர் வெளியே போயிருக்கலாம். ஆமாம். ஸோ வந்து அது சில பேர் வந்து ஒரு அருமையை நினைச்சாலும் ஒரு பயனுள்ளதாக தான் பேசினார். இப்போ அவர் இல்லாத இடத்த வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குமா, இல்லை எல்லாருமே எப்பயும் போல? ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப எல்லாருக்கூடிய க்ளோஸ்டு இல்லை சார், இருக்கிறாரு ஜஸ்ட் எல்லாருக்கூடிய பேசுறாரே தவிர எல்லாருக்கூடியெல்லாம் க்ளோஸ், அவருக்குன்னு தனியாக க்ளோஸ்டு கிடையாது. ஸோ எல்லாருமே நார்மலாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பிரதீப் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக்கில் பண்ண மாதிரியே இப்போ எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. அம்மா பற்றி நீங்கள் என்னை பேசுனீங்கன்னு சொல்லிட்டு மாயாவையும் வந்து விஜய் அம்மாவையும் வந்து குறித்து கேட்டீங்க. நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை அந்த மாதிரிலாம். நடக்காத ஒரு விஷயத்தையே அவர் வந்து அவர் கொஞ்சம் அப்படிதான் பேசுறாரு, ரூடா தான் பேசுறாரு. ஆக்சுவலி அவரோட கேரக்டரே அப்படிதான் போல் இருக்கு, அது தெரியல. ஒரு ஒரு வீக் வர்றது வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுறாங்க அவங்க. ஆக்சுவலி நடக்காத ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற அவசியம் இருக்கு. ஆமா, தப்பு தான் அவர் பேசுது. ஆக்சுவலி மாயா கூட நேத்து நான் பக்கத்துல தூங்குனா எனக்கு பயமா இருக்கு, நீ குடுவான் வச்சிருவான் பயப்படுறாங்க. ஆமா, அந்தளவுக்கு பயமுறுத்துற ஒரு ஆளா இருக்காரு. ஆமாம், அவர் வந்து ஆக்சுவலி பேசுறது அப்படி பேசிடுறாரு. ஆக்சுவலி அதனால தான் அவங்க இப்படி சொல்கிறாங்க. அவர் வந்து கொஞ்சம் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்கல்ல. அவர் மேலே மிஸ்டேக் இருக்குது. உள்ள வந்து பெர்ஃபார்ம் சரியாக இன்ட்ராக்டிவாக என்ன இல்லை, கரெக்டாக ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு அது வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டஸ்டன்ஸ்னா ஐஷு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. கொஞ்சம் எல்லாருக்கூடையும் நல்லா பேசி கேமரா முன்னாடி பேசினாலே ஓகே தான் நினைக்கிறேன். அவங்க நல்லா பேசினாங்கன்னா ஃபைன் தான். நேற்று இன்ட்ராக்டிவாக இல்லாத கண்டஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்துருக்கு. ஆமாம், ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் சரியான ஆளாக தான் உள்ளே போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு யாராவது உள்ள போயிருக்கீங்களே இல்லையா? ஆக்சுவலி பூர்ணிமாவும் போயிருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பூர்ணிமாவும் காசிப் பேசுறதில்ல, அவங்க கூட தானே இருக்காங்க, அவங்களும் போயிருக்கணும்னு தான் நினைக்கிறேன். பாரதி கண்ணம்மாவில் இருக்கிறவங்க வந்து ஆக்சுவலி அவங்க எதுவுமே பண்ண மாதிரி தெரியல, ஆனால் அவங்களுக்கு பதிலாக பூர்ணிமா போயிருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக மூவ் பண்ணிட்டு போகிற ஆளுனா நான் வந்து ஆக்சுவலி யாரை சொல்லலான்னு எனக்கு இன்ன வரைக்கும் டிசைட் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இப்போது மாறிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் மேபி பார்க்கலாம். தகுதி இல்லாத ஆள்னா மாயா தான் கண்டிப்பாக. மாயா வந்து காசிப் பேசுகிறாங்க, ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க மாயா. இந்த பிக் பாஸில் வந்து இவங்க நான் மிஸ் பண்ணுறேன், இவங்க இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். அனன்யா வந்து போன வாரம் எவிக்டானா? அனன்யாவும் எந்த இதுவுமே ஸ்போர்ட்டிவாக இல்லை தானே சார். ஸோ அவங்களும் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ என்னன்னா நேற்று வந்து விஷ்ணு விஜய் வந்து நம்ம டேன்ஸ் விளாதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் கேப்டன்சி இருக்கிறனால வந்து கேப்டன்சி பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி அவர் அங்கே ஜெயிலுக்குள்ளே அங்கே போ அந்த அந்த இதுக்கு போனதுனால அப்படி ரியாக்ட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே போயிட்டதுனால ஸோ நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன், நீ என்ன எனக்கு கேள்வி கேட்குறது அப்படின்னு ரியாக்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவர் வந்து மற்றவங்க யாருமே வந்து என்னை கேட்கக்கூடாது, நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்றாரு அவர். ஆக்சுவலி லாஸ்ட் சீசனில் இருக்கு, இப்போ இந்த சீசனில் ரெண்டு வீடு இருக்கு. ஆமாம், இந்த வீட்டில் இருக்கவங்க அந்த வீட்டில் எப்படி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் வந்து தப்பு பண்ணவங்கள வந்து ஜெயிலில் போடுவாங்க, ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி எதனா இடத்துல போடுவாங்களே, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வீடு பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இவங்க சமைக்கணும், இவங்க வேலை பண்ணும், இவங்க மேலே எல்லா வேலையும் போடுறாங்க, தட்ஸ் இட், அவ்வளோதான். சோம்பேறினா ஐஷு கூட செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ரவீனா ஆக்டிவாக இருக்காங்க ஆக்சுவலி. உங்களோட ஓட்டு யாரு? எனக்கு ரவீனா தான் பிடிக்கும். பிக் பாஸ் பார்த்தீங்களா நேத்து? பார்த்தோம் ப்ரோ. நேத்து பார்த்த எபிசோட் வரைக்கும் சனி நாயர் வந்து ரிசல்ட் சொன்னார் பஞ்சாயத்து நடந்தது. ஸோ நேத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவா சலதரை வந்து வெளியே போயிருக்காரு. அது வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டாரு. போயிட்டு தனியாக பார்த்துட்டு அழுதுட்டு கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு பேசிட்டு அவர் பாட்டுனு போயிட்டாரு. அவர் இருந்தால் இன்னும் அவரோட கதைகள், அவரோட அவர் படித்த புத்தகங்கள், அவரோட அறிவை மற்றவங்களுக்கு ஷேர் நாலேஜ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நாங்களும் தெரிஞ்சுக்கலாம்,
அவரோட கதைகளை நிறைய பேர் வெளியே நிறைய கேட்டிருப்போம். சரி உள்ளரசில் நிறைய கதை சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். திடீர்னு அவர் வெளியே போனது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதுக்கு பதிலாக வேறு யாராவது கூட போயிருக்கலாம். ஸோ ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிற ஒருத்தர் வந்து விசித்ரா மேடம் ஏதோ பண்ணுறாங்க, எனக்கு அவங்க இருந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதுதான் என்னென்னா விசித்ரா மேம் வந்து நடிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க வந்து இந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, திடீர்னு போய் அழுகுறாங்க, அவங்க அப்புறம் அவங்க பசங்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க எது தான் உண்மையான கேரக்டர், எப்படி நடந்துக்கிறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு புரியலையா என்ன பண்ணுறாங்க எதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக மாயாவும் அதே தான் சொல்கிறாங்க. மாயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப்பையும் வந்து எனக்கு அவர் இங்கேருந்து அங்கே மாறுறாரு, இங்கேருந்து அங்கே மாறுறாரு, அவர் படுக்கத்தில் படுத்துக்கணும். அவர் பிரதீப்பை பார்த்தீங்கன்னா பிரதீப் ஒரு வெகுலி ப்ளோ இன்னசென்ட் இல்லைங்களா. அவருக்கு என்ன பண்ணுறோம் இதுதான் கேம்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் விளையாடிட்டுருக்காரு இல்லைங்களா. அவருக்கு இந்த கேமே புரிஞ்சுக்கிட்டாரு, ஆனால் மெச்சூராக விளையாடல, அவர் சின்ன பையன் மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இருக்கிற பாஸ்ட்ல இருக்கிற லைஃபை யோசிச்சு யோசிச்சு எல்லாத்தையும் டென்ஷன் ஆகி விட்டுறாரு. மோஸ்ட் ஆஃப் ஆல் பிரதீப் அப்படி தான் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட வழிகள் நிறைய இருக்குது சரிங்களா. நல்ல ஒரு ஒரு கதை சொல்கிற அளவுக்கு, ஐ மீன் ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அவருக்கு. டைரெக்ஷனில் நல்லாவே ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பண்ணுவார். ஏன் இதுமாரி பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே அப்படின்றது, ஏன்னா கவின் தப்பு பண்ணதுக்கே வந்து அடித்தார். இவர் எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி இருக்காருன்னு தான் தெரியல. ஒருவேளை அந்த வீடு அப்படி மாற்றுதான்னு கூட தெரியல. நேற்று பார்த்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஜய் இருக்காங்க, அவர் திருப்பி வந்து நம்ம இந்த வார கேப்டன் விக்ரமன்ட்ட வந்து டேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத, கோடா கோடன் பேசாத, வேறு மாதிரி ஆயிடும்னு திருப்பி வந்து சண்டை வளர்த்துறாரு. போன வாரம் விஜயவர்மா போட்ட சண்டையில் அவர் கொஞ்சம் எல்லாருக்கிட்டே அட்டென்ஷன் கிடைக்கிறதுனால இப்போ திருப்பி அதை பண்ணுறாரு. இல்லை விஷ்ணுவர்மா சார், அதாவது விஷ்ணு வந்து தன்னை ஒரு ஃபேமாக மாற்றிக்கிறார் ஓகேங்களா. நான் தான் இந்த ப்ரோமோவில் வரணும், நான் தான் ஃபேமில் வரணும், பிக் பாஸ் கேமரா எல்லாம் என்ன தான் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை விளையாடிட்டு இருக்காரு. அவர் அந்த மைண்ட் செட்டை மாற்றி கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், மற்றபடி பெருசாக அது எல்லாம் இருக்கும். இந்த வாரம் கேப்டன் விஜயவர்மா கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து கேப்டன்சியோட தகுதி இல்லைன்னா இல்லை இல்லை. போன வாரம் விஜயவர்மா நல்லாவே பண்ணார். என்ன ஒன்று அவருக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்தனால இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். போக போக இந்த வாரம் சரவணன் இருக்கார், சரவணன் விக்ரம் இருக்கார், அவர் மேக்ஸிமம் நல்லா பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஐடியா. ஆனால் போன வாரம் பண்ண மிஸ்டேக்லாம் இந்த வாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அவருக்கு இருக்கும், அதனால பார்க்கலாம். ஸ்மால் பாக்ஸில் இருக்கிற ஒரு ஆறு பேர் வந்து பிக் பாஸில் இருக்கிறவங்க நாமினேட் பண்ணி வந்து அடுத்த இந்த வார கண்டஸ்டன்ஸ்க்கு போடலாம் அப்படின்றது நிறைய நாமினேஷன். பல டாபிக்ஸில் வந்து நிறைய பேர் செலக்ட் செய்யப்பட்டாங்க. ஸோ எதுவுமே டூருக்கு வந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கன்னு சொல்லிட்டு அதிக ஓட்டில் வந்து அக்ஷயா இருந்தாங்க. ஸோ அந்த வந்து விசித்ரா வந்து எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணுறது தெரியும். நிறையா ஸ்கூல் சொல்லிட்டு இருந்த நிறைய இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் வந்து விசித்ரா இருந்தேன். ஓகே, ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க உள்ள இருக்க ஆளுங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சு விசித்ரா இருக்கிறத விட அவங்க வெளியே போயிட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்க குகத் குமாரில் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லா பண்ணாங்க. பிக் பாஸ் சீட்டுக்குலாம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் இதானோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர வைக்குது. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டோ அப்படின்ற தோணை வைக்குது. ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அது தெரியாத மாதிரி விளாடணும், ஆனால் இவங்க பண்ணுறத விட எல்லா ஸ்கிரிப்ட்னு தெரிஞ்சுற மாதிரி இருக்கு. எனக்கு அது சரியா தெரியல. ஒருவேளை அவங்க சரியா இன்வால்மெண்ட் இல்லாதனால அவர் பிக் பாஸ் சொல்லி இருப்பாரு, இந்த வீட்டில் சரியா இன்வால்மெண்ட் இல்லாதவங்கள ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அப்படி கூட இருக்கலாம். எனக்கு நான் ஓட்டு போடுறதுக்கு மைண்ட் இல்லை ப்ரோ ஓகேங்களா. ஆனால் யார் நல்லா விளையாடுறானா, மேக்ஸிமம் பிரதீப்போட ஸ்ட்ராட்டஜி ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்சியராக விளையாடலாம், மற்றபடி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாமல் கரெக்டான கேம் விளையாடலாம். இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க கரெக்டாக விளையாடுறதுக்காக, அவங்க கேமாக கேமாக விளையாடுனா கரெக்டாக இருக்கும் ப்ரோ. அது ரவீனா சீரியஸாகவே சின்ன குழந்தை தான். அது என்னன்னா ஜாலியாக இருக்கா, எதையும் சீரியஸாக எடுத்துக்காம சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கா. அவங்க வந்து உண்மையான முகம் காட்டினா தான் தெரியும். ஒருவேளை உண்மையான முகமே சிரிப்பாக இருந்தால் அவங்க வெறும் சிரிச்சுக்கிட்டு அழுதுட்டு மட்டும் தான் இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க. போக போக தான் தெரியும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. ஆ கண்டிப்பாக பார்த்தேன். நேற்று பார்த்த எபிசோடில் வந்து நிறைய சண்டைகள் லாஸ்ட் வீக்கில் நடந்தது வந்து ரிசல்ட் வந்து பஞ்சாயத்தில் தீர்த்து வச்சார். அதன் போக நேற்று இந்த வீக்கோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து நடந்தது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆ பார்த்தேன் நானும். அந்த அவர் வந்துட்டு பெயின் சொல்லிட்டு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு பாபா செல்லத்துறை அவர் வந்துட்டு வெளியே போனார். அது உண்மையிலேயே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இவர் பிரதீப் வந்துட்டு கொஞ்சம் இதை வந்துட்டு அவர் இது பண்ண விடாமல் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தார். பிரதீப் வந்து மெயினாக சொல்ல போனால் அவர் வந்து
ட்ரெயினில் ஓட்டிட்டு எல்லாருக்குமே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு ரொம்ப அவர் சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணுன்ற மாதிரி கூட மாயா சொன்னாங்க. ஆமாம், அவர் கூட தூங்குறது கூட கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாயா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரை சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணுமா இல்லைன்ட்டு அது மற்றவங்க முடிவு போட்டான். இவங்க வந்துட்டு சொல்கிறது அதில் நல்லதாக படல எனக்கு. ஸோ நேற்று வந்து எங்கள் அம்மா பற்றி நீ தப்பாக பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்டை விட்டாங்க. ஆமாம், நான் கூட பார்த்தேன், எனக்கு அது மாதிரி அவர் வேர்டு பேசுன மாதிரி ஒன்றும் தெரியல. சப்போஸ் வந்து பிக் பாஸ் வந்துட்டு வந்து பார்க்குற நீ தான் அது எதாவது பிட் எடுத்து போட்டால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். அவர் பேசுனாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் வந்துட்டு பேசுன மாதிரி அவங்க சொன்னாங்க. இவர் நான் பேச வேலைன்னு சொன்னார். நாம் ஷோ பார்க்கும் போது ஒன்றும் பேசுன மாதிரி தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களை சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல முடிச்சு போடுறதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஒரு தலைவலி தான் உண்டாகுது. உங்களுக்கு எப்படி இருக்குது பிரதீப்போட பர்ஃபார்மன்ஸ் உள்ளே இருக்கிறமா வேணாம்? பிரதீப் இந்த வாரம் எலிமினேஷன் போட்டலாங்க. கண்டிப்பாக அது நல்லா இல்லை, நமக்கே பார்க்கறதுக்கு ஒரு கேம் ஷோ மாதிரியே தெரியல. அவங்க ஏதோ வந்துட்டு ஒரு நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு அவங்க இதை ஸ்ட்ரெஸ்லாம் நமக்கு ஏற்றுற மாதிரி இருக்குது. நல்லா இல்லை. கண்டிப்பாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஜய் வந்து நம்ம இந்த வாரம் கேப்டன்ஷி சரவணன் விக்ரம். ஆமாம், அவர் முதல் நடந்தது. ஆமாம் பார்த்து. ஆமாம், அவரை கேப்டன்ஷிப் பண்ணவே விட மாட்டேங்கிறார். அது என்னன்னு தெரியல எனக்கு. அது இல்லாமல் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து டே விஷ்ணு அப்படின்னு சொன்னால் கூட டேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதுன்ற மாதிரி இல்லை, எல்லாமே ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. டேஏ அவருக்கு பிடிக்கலன்னா விட்டலாம்ல. இப்போ நானே இருக்கேன்னா டேன்னு அப்படி சொல்கிறது பிடிக்கலன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அது வந்து கொஞ்சம் தப்பாக தான் எனக்கு தெரியுது. ஸோ ஸ்மால் பாஸ் வீக்கில் இருக்கிற ஒரு ஆறு பேர் வந்து இப்போ புதுசாக ஆறு பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. அந்த ஆறு பேரில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஒரு ஆள், அண்ட் தென் வந்து உள்ள நம்மளுக்கு தெரிஞ்ச பிக் பாஸில் இருக்கிற ஸ்மால் பாஸ் ஆளுங்கள உள்ளே போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிக் பாஸில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸையும் வந்து ஒரு டைட்டில் கொடுத்து நீங்கள் இந்த வாரம் எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ இங்கே வந்து மெயினாக வந்து டூருக்கு பிக்னிக்காக வந்த மாதிரி இருக்கின்ற ஒரு டைட்டில்லையும் அண்ட் தென் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருந்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் வந்து மேக்ஸிமம் ஓட்டில் வந்து பினிஷா விஷித்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜோவிகா வந்து ஜோவிகா அப்புறம் அக்ஷயா வந்து பிக்னிக் வந்ததுக்காக செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்களோட கருத்து இவங்களோட வினிஷா கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு ஓகே. விசித்ரா வந்துட்டு அவங்க கொஞ்சம் கேரக்டர் ரியல் கேரக்டராக இருக்காங்க, ரியாலிட்டி கேரக்டராக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இது அந்த வந்த இது அப்படி இருக்குது, அவங்களோட இது ஓகே நல்லதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பெரிய ஆளுங்களும் ஒரு சில பேர் சொல்லலாம்னு தோணுது. இவங்க ஏஜ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. வனிதா அவங்களோட பொண்ணு, அவங்களாம் ஏஜ் மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு சின்ன ஏஜ் தான், அதனால் அவங்கள சொல்ல வேணாம். சின்ன பசங்க, அவங்க சின்ன பசங்க தான் அந்தளவுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் தராமல் தான் இருக்காங்க. பெரிய இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து ஜெயிலுன்றது வந்து ஒரு சீசனில் வந்திருக்கு, நம்ம நிரூப கூட ஆமாம் அவங்க அதான் ஃபுல்லாக போகிற கண்டஸ்டன்ட் எல்லாம் என்ன டேலண்ட் வச்சு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா விஜய் டிவியில் பிக் பாஸ் எடுக்கிறாங்க, விஜய் டிவி சீரியல் ஆக்டர், விஜய் டிவியில் சின்ன சின்ன ரோல் நடிகர்கள்லாம் தூக்கி தூக்கி உள்ளே போடுறாங்க. உண்மை தாங்க, அப்புறம் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் தூக்கி உள்ளே போடுறாங்க, வேறு யார்? டிஜிட்டல் மீடியா விஜய் டிவியில் இது பண்ணுறவங்க, அவர் கமல் சாருக்கு தெரிஞ்சவங்க, இவங்கள தான் தூக்கி உள்ளே போடுறாங்க. இதே ஒரு கான்ட்ரஸே பேசிட்டாங்க, இதை நம்ம பேசப்படணும்னா அப்புறம் திரும்பி இதை எடுத்து நாளைக்கு இது பண்ணி விட்ருவாங்க. எந்த அடிப்படையில் அவங்க பிக் பாஸ் எடுக்கிறான்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. கேம் நல்லா விளாட்றோம் அப்படிலாம் தரமெல்லாம் பார்க்குறதே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் நாலு பேர்த்த பொறுக்கி போட்டுறாங்க. விஜய் டிவி அந்த நடிக்க வர கார் டிரைவர் கூட தூக்கி உள்ள பட்டாலும் போடுவாங்க. அடுத்து பிக் பாஸில் யாராவது நம்ம குறுகுறுன்னு பார்ப்போம், ஓ இவர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கார் டிரைவரில் பிக் பாஸுக்கு பிக் பாஸ் இது விஜய் டிவி சீரியல் ஆக்டருக்கு அதனால் போட்டிருக்காங்க அப்போ நம்ம நினச்சிட்டு போக வேண்டிதான். எதை பண்ணுறாங்க பார்க்க, ஆனால் இந்த வரைக்கும் இன்ன வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக போகல. இன்னொரு பத்து நாள் போனால் தான் போகும். இவங்களே உள்ள இறங்கி ஏதாவது ஒரு குட்டை குழப்புவாங்க, கண்டிப்பாக அந்த குழப்புற குட்டைகளை நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் வந்து உங்களுக்கு மனம் கலந்த ஆள் எனக்கு சரவணன் விக்ரம் ரொம்ப பிடிக்குது. இல்லை அவர் எனக்கு ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்க மாதிரி தெரியுது. அவர் ஏதாவது தாக்கு பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். 50 நாள் 60 நாள் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு ரவீனா அவங்க பரவாயில்ல, கொஞ்சம் சின்ன குழந்தனமாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இப்போ வினிஷா இவங்க மூணு பேருமே எனக்கு ஓகே. மற்றபடி மீதி எல்லாருமே அவங்கவுங்க இது பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். எனக்கு இவங்களே ஓகே. யாரே தகுதி இல்லாத ஆள் வெளியே போயிடணும்னு ஆசைப்படுறேன். தகுதி இல்லாத ஆளா? எரிச்சலாகவே இருக்கு எனக்கு. எனக்கா? எனக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு, வேணாம். இப்போதைக்கு பிரதீப் வெளியே போனாலே போதும். நீ வர்ற எபிசோடில் என்னென்ன எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க?
இன்னும் என்னால் ஃபைட்லாம் ஒன்றும் வரல. அது என்ன லவ் சீன் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள கட் பண்ணி அவங்க அனுப்பி விட்டாங்க. ஆனால் வேற எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதே கொஞ்சம் இதாக இருக்குது, காண்டாக்குது. வேற அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிப்பாங்க பிக் பாஸ் திரும்பி கேம்ஸும் இது பண்ணுவார். இன்னொரு 10 நாள் தாண்டிடுச்சுனாங்க, இன்னொருத்தர் ரெண்டு பேர் எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணிட்டாரு. அது அன்யூஷுவலாக நடக்கிறது தான், அது அவரோட கேம் பிளேவாக இருக்கும், அவ்வளோதான். அது மற்றவங்களும் அதை எப்படி எடுத்துட்டு அவங்க எப்படி கேமில் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கிறத பொறுத்து தான். அவர் சொல்கிறத நம்பி மேனிப்புலேட் ஆனாங்கன்னா அது கேம் பொறுத்து வராது, அவங்க கேம் பிளே அவர் சொல்கிறத எடுத்துக்கிறதும் ஷைன் ஆகி போகிறதும். ஸோ அது அவரோட கேம் பிளே, அதை நம்ம எதுவும் ப்ளேம் பண்ண முடியாது. இது கொஞ்சம் அன்வான்ட் தான், இது தேவையில்லை. ஏன்னா அவங்க இத்தனைக்கும் வந்து நார்மல் பீப்புளும் கிடையாது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான். அவங்களே அப்படி பேசினாங்கன்னா இது அன்வான்ட் தான். மேபி அவரோட லைஃப்லைன் பாஸ்ட் அப்படி இருந்திருக்கலாம், அதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அது அவரோட தாட்ஸ் அதை பேக் ஸ்டோரி வச்சு அப்படி இருக்குன்னா அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. அவரோட பார்த்திருப்பாங்க, பார்த்து நம்ம இந்த தடவை எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்ப எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. சமையல் கிளீன் ஒர்க்னு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் தாங்க. ஸோ அது அன்ஃபேராக தான் இருந்துச்சு. வினுஷாவை போட்டிருந்தது லாஸ்ட் சீசன் வரைக்கும் எல்லாமே ஒரே வீடாக தான் இருந்தது. வீடுன்ற கான்செப்ட் வந்து ஒரு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா இல்லை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கிற ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா லாஸ்ட்டு 5-6 சீசன் அப்படி நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ இது கொஞ்சம் புதுசாக தானே இருக்குது, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வந்து எல்லாத்துக்கும் ரெண்டு பேர்த்துக்கு இடையில கோல்டு வார் மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் யாருக்காக நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது தெரியல, அது கண்டென்ட் பொறுத்து தான். நம்ம இவங்க இவங்களுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வந்தது ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போக வேண்டியதான். நான் யாரை போடுவேன்னா மேபி அக்ஷயாவுக்கு போடுவேன். ஏன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் இருந்து பார்க்கலாமோன்னு தோணுது. மேபி சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கலாம் போல, இதுக்கப்புறமும் இருந்து கொஞ்சம் பார்க்கலாம். பூர்ணிமா, மாயா, ஸோ இவங்க கொஞ்சம் ஏதோ லைன் மாதிரி போகிற மாதிரி இருக்குது, கேமுக்குள்ளே வராத மாதிரி இருக்குது. அப்புறம் வினுஷா அவங்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் கேம்குள்ளே இன்வால்மெண்ட் ஆகலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய சண்டை வரணும், என்டர்டெயின்மெண்ட் ஆகணும். அப்புறம் கமல் சார் வந்து நல்ல இது பண்ணுவார். ஸோ அதுக்காக தான். பிரதர், நேத்து பிக் பாஸ் நேத்து எபிசோட் பார்த்தீங்களா? ஆ பார்த்தண்ணா. நேற்று பார்த்த எபிசோட் வரைக்கும் வந்து நம்ம பாபா செல்வரை சார் வந்து வெளியே போயிருக்காரு. அண்ட் தென் வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் அந்த போன வர மாதிரி போய் வந்து சண்டை நீடிக்குது. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் எபிசோடில் உங்களோட தாட்ஸ்? அந்த தாத்தா வெளியே போனது ஏன்னு காரணம் தெரில, ஒரு தூக்கம் உலகம் சரியில்ல. அப்போ எதுக்கு உள்ளே வந்தாங்க எனக்கு தெரியல, அதுக்கு முன்னாடி வந்துருக்கலாம். அப்புறம் வந்து இந்த குக்குத் கோமாலன்னு ஒருத்தர் வந்தாங்களே, அவங்க ஏற்கனவே குக்குத்து கமலை சும்மா 2 நாள் போனாலே அவங்க பசங்க இல்லைன்னு கேட்பாங்க. இப்போ இல்லை வந்துட்டு அவங்க பசங்கன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அவ்வளோ அப்புறம் சண்டை அப்படின்னு அப்படி போயினுது, அது என்னன்னு தெரில. ஆனால் நேற்று வந்து விஷ்ணு விஜய்க்கும் அண்ட் தென் பிரதீப்க்கு வந்து திருப்பி மோதல் நடந்தது பார்த்தீங்களா? அது நான் பார்க்கல. ஆனால் போன பிக் பாஸோட இந்த பிக் பாஸ் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்டார்டிங்லேயே சண்டையாக போகுது, ஃபன்னாக போகும் பார்த்தா ஸ்டார்டிங்லேயே சண்டே அப்படி போகுது. சண்டே ஏதாவது பேசியிருந்தாலே கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆ அது ஒன்றுமே இல்லை, ஃபுல்லும் ஸ்டார்டிங்லேயே சண்டையாக போயினுக்குது. அது எப்படி நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறது? ஸோ யார் வந்து தேவையில்லாத வேலைகள்லாம் உள்ளே பண்ணுறேன், யாருனால வந்து எனக்கு
தோ அந்த கதை குக்கத்துக்கோங்கள விசித்திரம் அம்மா அவங்க வந்து தேவலாமல் படிப்பு பற்றி தேடுக்கிறாங்க. அது ஒரு கஷ்டம் ஒரு மாதிரி இது எப்படி சொன்னால் அவங்க இஷ்டம் அவங்க என்னென்ன படிக்கலாம் அது நீங்கள் அவங்க எப்படி எடுக்கலாம் அதை பற்றி அது எங்களுக்கு இது மாதிரி இருக்குது. அது வந்து சில அவங்க ஒப்பீனியன் அது அவங்க படிக்கிறாங்க எதுவும் பண்ணுறாங்க ஆனால் இவங்க அதை சொல்ல முடியாதுல்ல இவங்க பேசும்போது அவங்க கைத்து கொண்டது அப்படி கத்துனாங்க இப்போ அவங்க பேசும்போது கைத்து கத்தக்கூடாதா? ஆமாம் அது லாஸ்ட் வீக் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து ஜோவிகா வந்து எப்பயும் போல் வந்து உள்ளே மிங்கில் ஆகிட்டாங்க. அண்ட் தென் வந்து இப்போ வந்து உள்ளே வந்து பிரதீப் வந்து லாஸ்ட் வீக் பண்ண மாதிரியே இப்போவும் வந்து கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருக்காரு. மாயா வந்து கூட வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர் இருந்தால் சேஃப்டியாக ஃபீல் பண்ண முடிய மாட்டேன் எனக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ மாயா பற்றி இருந்தது அதுதான் எனக்கு அவ்வளோ தெரியல நான் அதெல்லாம் பாதிதான் பார்த்தோம் அது அப்படி இல்லை. ஸோ உள்ளே கூல் சுரேஷோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்குது? கூல் சுரேஷ் இதாக இருக்குது சிரிப்பாக தான் இருக்குது ஆனால் அவர் உள்ள பொம்மை நாங்களாம் அதிர்ச்சியாக பார்த்தோன்னே இவர் உள்ள போகிறாருன்னு நல்லா. ஸோ பாபா செல்லதுரை நல்லா தானே ப்ளே பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு உடல்நிலை சரி. ஆ அவனுக்கு வந்து தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வெளியே போனார்னு நினைக்கிறேன் பார்த்தோம். நடந்த எபிசோடில் ரெண்டு பேரும் அரெஸ்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு உள்ள போட்டாங்களா பார்த்தீங்க? ஆ அது பார்த்தோம். அது அவங்க கரெக்டாக தானே ப்ளே பண்ணாங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால எடுத்தாங்க அதுதான். ஸோ அக்ஷயா அண்ட் தென் வந்து பாரதி கண்ணம்மா வந்த சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு பேரையும் வந்து சூஸ் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அரெஸ்ட் வாரண்ட் பண்ணி அவங்க யார்கிட்டே அந்தளவு இன்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணல அப்படின்றதுனால தான் உள்ள எடுத்து போட்டாங்க. ஸோ இன்னமும் வந்து அந்த அரெஸ்ட் வாரண்ட்ல இவங்கெல்லாம் போயிருக்கலாம் புக் பாஸ் அவங்கள மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எனக்கு அதுதான் தெரியலண்ணா இது எனக்கு தெரிஞ்சது நேற்று பார்த்த எபிசோடில் உங்களுக்கு பார்த்துதானே தெரியும் அதான் அந்த சண்டே வந்தது தெரியும் அவ்வளோதான். ஓகே நீங்கள் இன்னி வரும் எபிசோட்ஸில் உங்களோட ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு வந்து கூல் சீரிஸ் தான். தென் வந்து இவங்க வந்து இருக்க அப்புறம் வந்து தகுதி ஆள்னா விசித்திரம்மா.